ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருங்க. எஸ், நம்மளோட கே பில்டர்ஸோட புது வீடு நேற்று தான் வந்து கிரகப்பிரவேசம் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டமரும் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி வர்றது அப்படிங்கிறது அவங்களோட அவ்வளோ பெரிய ட்ரீமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு முழு ட்ரீமுமே கே பில்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்தது, என்ன மாதிரியான ஒரு பிளானில் வீடு கட்டியிருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 செண்ட் டோட்டல் ஏரியா, அதில் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் வில்லா டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், சின்னதாக வந்து பூஜா ரூம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு மேலே ஒரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க, இங்கேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடோட பிளான் எப்படி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். என்டையர் ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் முடிச்சு ரிலேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவ்வளோ டயர்டில் இருக்காங்க, இருந்தாலும் நமக்கான ஒரு சின்ன டைம் கொடுத்துருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். கிரகப்பிரவேசம் நல்லா முடிஞ்சது. வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. மெயினாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்குன்ட்ருக்குறாங்க. அதனால் எங்கள் அவ்வளோ பேருக்குமே ரொம்ப சந்தோஷம், திருப்தியாக இருக்கும். ஓகே மேம், அதே மாதிரி சொந்த வீடு அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருஷ கனவு இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது? எங்களுக்கு நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே எங்களுடைய பெரிய லட்சியமே இதுதான். ஓகே. ஆனால் பையனை படிக்க வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் வீடுன்னு ஒரு கொஞ்சம், பையனுக்கு இப்போ தான் வேலை கிடச்சிது, 1 வருஷம் தான் ஆகுது. ஓகே. பட் இம்மீடியட்டாக கடவுள் எங்களுக்கு இந்த பிராப்தம் கொடுத்துருக்கிறாரு, புது வீடு சொந்த வீடு கிடைக்கணும்னு. அதுவும் அழகாக கட்டி அவ்வளோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி கட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ், என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கேட்டே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு திக்னஸாக கொடுத்துருக்காங்க இந்த கிரில் கேட்டெல்லாம் அப்படிங்கிறது. இது வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது. அந்த மாதிரி குவாலிட்டியில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக எலகண்ட்டாக அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈவன் வெளியிலேருந்து புதுசாக யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட நம்ம ரோட்லலாம் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போவோம்ல, ச்சே என்னம்மா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, என்னம்மா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்ஸும் உங்களுக்கு எலிவேஷன் பிளான் கூட சிம்பிள் அண்ட் குட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்டிகோ ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 10x13 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோ ஏரியாலேயே உங்களுக்கு நல்ல தண்ணி அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உப்பு தண்ணி கனெக்ஷன்ஸ்க்கான அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே சீலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியிலேயே இப்போவே ரொம்ப நீட்டான சீலிங் ஒர்க்கு, அதில் சீலிங் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஈவன் இந்த வீட்டில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து இடத்த வேஸ்ட் பண்ணலை, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சைடில் மட்டும்தான் நமக்கு வீட்டை சுற்றிலுமே 2-3 அடி இருக்குங்க, அந்த கேப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் எல்லாமே பக்கா பிளான் அப்படின்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறமா இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான வால் டைல்ஸு செம்மையாக இருக்குங்க. டச் பண்ணி பார்த்தோன்னா தான் வந்து அதோட குவாலிட்டி தெரியும் போல் இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு மேலே வரைக்குமே வந்துட்டு வால் டைல்ஸு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிரானைட்டில் வந்து இந்த மெயின் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து, கோவிலெல்லாம் இருக்கும்ல டோர்ஸு, அந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கோவில் அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 2 சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இது கஸ்டமர் பிளான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விளக்கெல்லாம் வந்து ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் ஏற்கனவே கிரகப்பிரவேசம் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கஸ்டமைஸ்டாக இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. லிவிங் ஏரியாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு யூஷுவலான வீடாக இருக்காது. நம்ம நிறைய வீட்டுக்கு போயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த யூஷுவலாக எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்காது. இட்ஸ் சச் எ டிஃப்ரெண்ட் ஒன். உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஹால்லேருந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி கிச்சன் வந்து நான் பார்த்தது கிடையாது, ஓப்பன் கிச்சன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் பிளானிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 10x20 அப்படிங்கிற சைஸில் லிவிங் ஏரியா மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு டிவி, வால்யூனிட் ஏரியா, உள்ளேயே ஸ்டேர் கேஸு,
சின்னதாக அழகாக வந்துட்டு பூஜா ரூமுக்கான ஒரு பிளானு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோன்னு எடுத்துக்கும் போது என்ட்ரு ஆகும்போதே ஒரு பெரிய சூப்பர் ஸ்லைடு விண்டோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, யூபிவிசி விண்டோ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மெயின் என்ட்ரன்ஸும் வடக்கு பார்த்த மாதிரி, சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரி, பட் இவங்களுக்கு இந்த வாஸ்து பிடிக்கும் போல் இருக்குது, அதனால வந்து கிழக்கு பார்த்த மாதிரியும் ஒரு டோர் வச்சுருக்காங்க. ஸோ தட் ரொம்ப காற்றோட்டமாக இருக்குது, வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல வென்டிலேஷன் இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னாலே அந்த வீடு வந்து சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு சூரியன், அதாவது சன்லைட் உள்ளே வர இடத்துல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம் சின்னதாக அழகாக அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரூபும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி இது ஃபுல்லாகவே கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அந்த பூஜா திங்ஸ் அதெல்லாமே நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, ஒரு தெய்வ கடாட்சமாக அழகாக அந்த பூஜா ரூம் வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவங்க. தென் இதோட அட்டாச்சாகவே பார்த்தீங்கன்னா கிச்சன், கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x8 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன், நம்ம வீட்டிலலாம் பார்த்துட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணல. நான்லாம் இருந்தேன்னா ஜாலியாக இங்கே இருந்துகிட்டே வந்து சமைச்சிட்டு அப்படி சீரியல் பார்ப்பேன், அந்த மாதிரி நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் இருக்குது. சானிட்டரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்கா குவாலிட்டி. அண்ட் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிச்சன் வால் டைல்ஸ் அப்படிங்கும்போது நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் பிளான் மாதிரி உங்களுக்கு சூப்பராக அந்த நிறைய கசகச டிசைன்ஸ் எல்லாம் இல்லாமல் க்யூட்டான டிசைன்ஸில் ஒயிட் அண்ட் கிரே கலர்லேயே அதே காம்பினேஷனில் தான் உங்களுக்கு மாடுலர் கிச்சனும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி மாடுலர் கிச்சன், எந்த ஒரு திங்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வெளியில் தெரியாது. நம்மளோட பாத்திரம் இந்த மாதிரியான க்ராசரிஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே உங்களுக்கு வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனில் எப்பவுமே அந்த ஹீட்டு தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இங்கேயும் வார்ட்ரூப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஃபுல் பிளான், சச் சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து 2 பெரிய விண்டோஸ் இருக்குது, வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட் இந்த இடத்துல இருக்குது. சச் கீழே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெட்ரூமு, அப்புறம் லிவிங் ஏரியா பார்த்தோம், பூஜா ரூம் அண்ட் கிச்சன் பார்த்தோம்ல. ஸோ லிவிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸு, அதுக்கு ஒட்டின மாதிரியே வந்து இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு அப்படி பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா 10x10 சைஸ்லேயும் வந்துட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே நீங்கள் வெளியில் நம்ம வீட்டுக்கு யார் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிற மாதிரி பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம், கீழே 2 பெட்ரூம், ஸோ அதுலேயும் வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூமு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து கிரகப்பிரவேசம் முடிஞ்ச வீடு இல்லை இது. ஸோ தட் நம்ம பார்த்தோன்னா தெரியும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இந்த டைல்ஸில் இருந்து எல்லாமே க்யூட்டாக செலக்ட் பண்ணி ரொம்ப செலக்டடாக கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த டைல்ஸு, இந்த சானிட்டரிஸு, டோர் டிசைனு இதெல்லாம் சொல்லணும்னா, இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஃபால் சீலிங் டிசைனுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க கஸ்டமரே சொன்ன மாதிரி ஒரு 5-star ஹோட்டலுக்குள்ளே போனோன்னா அந்த சீலிங் லைட்ஸு, அந்த ஃபால் சீலிங் எல்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிளம்ஸியாக சூப்பராக இருக்குமோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம பிளானுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஹால், ஓப்பன் கிச்சன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜா ரூம், இதுலேயே ஸ்டேர் கீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது, வாங்க அதையும் பார்த்துடலாம். மேலே வந்தாச்சுங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, கிரானைட்டில் தான் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்த உடனே இந்த பெட்ரூமு, ஸோ கீழே நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே சைஸு 10x16 சைஸில் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நல்ல வென்டிலேஷனுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் வார்ட்ரூபும் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூமில் நம்ம வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எதுவுமே நீங்கள் வெளியில் வைக்க வேண்டியதில்லை, டோர் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச்சு பாத்ரூம் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் சேம் கலர் காம்பினேஷனில் ஒரே மாதிரியான பிளானில் உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த ரூம் விட்டு வெளியில் வரோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் நமக்கு இருக்குது. இங்கே ஒரு டோர் ஈவன் அப்படியே லாக் பண்ணிக்கலாம், நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஏரியாங்க. வெளியில் அப்படியே ஈவினிங் டைமில் நீங்கள் ரிலாக்ஸாக வரணும் அப்படின்னா
அது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கஸ்டமைஸ்டு பிளான். மேலே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வேணுமோ, ஏன்னா ஈவன் மழை காலத்துலலாம் வந்து துணி நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏலி, ஏன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது சாதாரணமாகவே நிறைய பேரோட கனவு, அப்படிப்பட்ட ஒரு கனவு. ஏன்னா இது வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து மதிப்பு அப்படிங்கும்போது, ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த பில்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கேகே பில்டர்ஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு கேகே பில்டர்ஸ் பற்றி தெரியாது, பட் எங்களோட ஃப்ரெண்டு, எங்களோட நெய்பர் வந்து இங்கே ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அவங்க வீடு பார்க்க வந்தோம் ஆயிட்டு இருக்கும்போது, அப்போது இங்கே வந்து ஒரு இடம் அவங்க இருக்குமான்னு கேட்டு பார்த்தோம். எங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த இடம் மெயின் இடத்துல கிடச்சிது. சாரை காண்டாக்ட் பண்ணோம், அவர் இமீடியட்டாக எஸ் ஓகே அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத அவரை பற்றி. அப்புறம் எங்களுடைய பர்சனல் சில தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ்கிட்டலாம் கேட்டோம். கேகே பில்டர்ஸ் நம்பர் ஒன், நல்ல நம்பி பண்ணலாம்னு சொன்னாங்க. ரெண்டாவது அவங்களோட எலிவேஷன் டாப்பாக இருக்கும்னாங்க. அப்புறம் ஃபினிஷிங் எல்லாமே அவங்களோட தரமான கட்டிடம் செஞ்சு கொடுப்பாங்க. மற்ற கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு கேட்டோம். டக்கு டக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. மெயினாக அதிர்ஷ்டமானவங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னும் எங்களுக்கு பேசிக்காக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் ஆரம்பித்தோம். பட்டு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்த உடனே கட கட கடன்னு வேலையாச்சு. நல்ல ஃபினிஷிங் சூப்பராக முடிஞ்சுது. ஓகே மேம், இல்லை நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இருந்த சந்தோஷம் அது முடியும் போது நிறைய பேர்கிட்ட இருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஹேர்டில்ஸு அப்படிம்பாங்க. பட் நீங்கள் பொறுத்த வரைக்கும் கேகே பில்டர்ஸ் எங்களுக்கு ரொம்ப லக்கி, ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட அடுத்தடுத்து செமையாக போயிடுச்சு இந்த ப்ராசஸிங் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடு பிளான் பற்றி சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் பிளான் பண்ணீங்களா இல்லை கேகே பில்டர்ஸ் கொடுத்த ஐடியாவா? இல்லை கேகே பில்லர்ஸ் கொடுத்த ஐடியா தான். அதில் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. பட் சில சில இது பண்ணி தருவீங்களா சார்னு கேட்டோம். இம்மிடியட்லி தே செட் எஸ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் கார்த்திக் சார் இண்டிவிஜுவலாக அவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. இந்த ஓப்பன் கிச்சன் இந்த மாதிரி இப்போ உள்ள மாடர்ன் உள்ளது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, பட் நல்லாயிருக்கும்னாங்க. அப்புறம் என்ஜினியர்ஸுங்க வேலை செய்யறவருங்க அவங்க எல்லாருமே நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. பேசிக்காக அவங்களுடைய ஐடியாஸ் தான் எல்லாமே. பட் வந்தவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஓகே மேம், இல்லை இது வந்து சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சார்ட்டை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், த்ரூ த ஜேர்னி ஒரு வீடு அப்படிங்கும்போது இவங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக அவங்கக்கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஈவன் நம்ம தனியாக நின்று ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா கூட அவ்வளோ கஷ்டமான விஷயம் இப்போ இருக்கிற ஹரி லைஃப்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேகே பில்டர்ஸ். இல்லை நல்லா பண்ணி கொடுக்குறாங்க மேடம். எந்த எது சொல்கிறது உடனே டக் டக்குன்னு பண்ணி கொடுக்குறாங்க. கோவப்படுறதோ எதுவும் எந்த இதுவுமே கிடையாது. நம்ம சொல்கிறத உடனே அடுத்த நிமிஷமே இன்ஜினியர்லாம் ஃபோன் பண்ணி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு எந்த இதுவான குறை பண்ணக்கூடாதுன்னு. வந்து இருந்த பிறகும் உங்களுக்கு ஏதாவது அதில் ஃபால்ட் இருந்தால் சொல்லுங்கள், ரெடி பண்ணி தர்றோம் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. சொல்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா எதுவுமே தெரியாது. உள்ளே உட்காந்தால் தான் எந்தெந்த நம்மளுக்கும் தெரியும். குளிக்கிறவனே தண்ணி போகுது இல்லையா, அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் அவனுக்கும் தெரியாது தெரியாது வாசல் தான் நடக்குதா மேலே. அந்த மாதிரி சில சில சின்ன சின்ன உள்ளே வந்து உட்காந்தா தான் ஒரு ஒன் வீக் வரை ஒன்றா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அதில் என்ன குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி தரோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த நேம் வந்து இருக்கணும்னு அவங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அவருன்ட்டு ஒரு சிறு சமூகத்தோட நல்லா பண்ணி கொடுக்குறது. சில ஃபுல்ட்டு சொல்லக்கூட இருந்தாலும் மாதிரியா அப்போ வசங்க வரமாட்டாங்க, இப்போ வர பேரம் வராமாங்க. இது உடனே உடனே அந்த டயத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டாக கொடுத்தது தான் அதில் பாராட்டுறது. அவ்வளோ பேருமே எப்படி எங்கேயும் பண்ணது இல்லையேன்றாங்க. இவ்வளோ நாளுக்குள்ளே தரோன்னா அந்த நாளில் கரெக்டாக கீ கொடுத்தாச்சு. வித்து ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியலெல்லாம் போட்டு ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்க எங்களை பொறுத்த அளவில். அதனால் யாருமே வீடை பற்றி குறை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் எப்படி இது பண்ணாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு இல்லை நம்ம அப்படி குறை சொல்லாமல் எதிர்பார்த்தோம். ஓகே எப்படி இப்படி கட்டி இந்த மூணு அழகாக கட்டிருக்கீங்களா இந்த மாதிரி எழுதுன்ட்டு எந்த பில்டர் யாரு பில்டர் யார் அப்படிங்களா? அவ்வளோ பேரும் கேட்டது பில்டர் யார் பில்டர் யார். நாங்கள் அவங்களுடைய பில்டிங் தான் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அவங்க டைரக்டா எந்த ஆடும் கொடுக்க வேண்டாம். பில்டிங் பார்த்துட்டு வந்திருக்க நாங்க கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் வந்திருந்தாங்க. அவ்வளவு பேரும் பில்டர்ஸ் யாரு அதான் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா எலிவேஷன் நல்லா இருக்குது. அதெல்லாம் வாட்டவன ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. நல்லா இருக்குன்ட்டு அப்புறம் கொஞ்சம் மாடலை கட்டி இருக்கும் அந்த வாழ்ச்சிலிங்க போட்டவொன்னு எவ்வளோ வேற வா அப்படிங்கிறேன். இல்லை சார் நிஜமாக அந்த சந்தோஷம் உங்களை பார்க்கும் போதும் தெரியுது. ஏன்னா நிறைய இடங்களை நாங்களும் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா.
ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண அந்த அக்ரிமெண்ட் போடுறப்ப வந்து நம்ம பில்டர்ஸுக்கும் அஸ் அ கஸ்டமருக்கும் இருந்த அந்த கஸ்டமர் பில்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கீ ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு மனக்குறைபாடு இருக்கும். பட் நீங்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, சின்னதாக கூட எந்த மனக்கசப்பும் கிடையாது, ஃபுல் கிராட்டிடியூட் தான் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே, அவ்வளோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொன்னோம். நார்மலாக பண்ணி கொடுத்தீங்க ஓகே, அப்படி இல்லை, நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலே பண்ணி கொடுத்துருக்குறீங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுடைய கனவு இல்லத்தை மிக அழகாக மிக நேர்த்தியாக செஞ்சு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நன்றி சொன்னோம். நாங்கள் சண்டே சண்டே தான் வந்து பார்ப்போம் மேடம். ஓகே, மற்ற இடத்துல பார்க்க போகிறது இல்லை, சில நீங்கள் அப்படி எல்லா சண்டேயும் சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு சண்டே வந்திருக்கோம், இன்னொன்று வந்திருக்கும், இன்னொன்று வந்திருக்கும். ஃபைனலாக உள்ளே வரும்போது லாஸ்ட் இயர்னு நான் அப்படி ஸ்டன் ஆகிட்டோம். மேலே இந்த ஃபால் சீலிங் லைட்லாம் போட்டு இது என்ன நம்ம வீடா, வேற ஏதாவது ஹோட்டல் போயிட்டோமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அப்படி அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. வீடெல்லாம் பார்க்கவும் நீங்களே இருக்கிறீங்க, அது எப்படி கட்டுறாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தண்ணி ஊத்துறாங்களா வரவே சொல்லுவாங்க. அவங்க நம்பி விட்டாங்க அவங்க வீடு. சார் சார், நான் வரமானோம் சண்டே ஒரு நாள் வரணும். ஓகே, எங்கள் வீடுக்கு நான் எப்படி கட்டுறோம் அதே மாதிரி செல்லாத கட்டி கொடுப்போம். அதை பற்றி உறுப்பினாங்க, நாங்களும் வரணும். ஒரு நாள் ஒரு சண்டே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும், எந்த குறையுமே இல்லை. எங்களுக்கு நல்ல சந்தோஷம், அவங்க ஸ்டாஃப் நல்லா ஒரு முகச்சுழிவோ எதுவுமே கிடையாது, சொன்னாலும் சார் செஞ்சிடும் சார், பின்னாடி நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. சில சொன்னாங்கன்னா வராங்க, வேற நாளைக்கு வரேன், செஞ்சு தரமாக வரைய மாட்டாங்க. சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து பார்த்து பண்ணி கொடுத்துறேன் சார், ரெண்டு நாள் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, நீட்டாக பண்ணுறாங்க. சூப்பர் சார், இல்லை நிஜமாக நீங்கள் சொல்லும்போதே எனக்கு அது புரியுது எவ்வளோ நீட்டாக என்ன கஸ்டமர் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் நினச்சதையும் விட ஜாஸ்தி குவாலிட்டியிலே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பிளான்லேருந்து இந்த எலிவேஷன்லேருந்து எல்லாமே பக்கா. இன்ஃபேக்ட் நானும் உள்ளே வந்த உடனே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, மூணு செட்டு மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய ஸ்பேஸ் மாதிரி தெரியுது வீடும் பார்க்குறதுக்கு. சொல்கிறாங்க வந்துருக்காங்க, இது மூணு சென்ட்டா சீரியஸாக, மூணு சென்ட்டா ரொம்ப ப்ராடாக தெரியுது ஹால் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. ஏதோ ஒரு ஒரு நாலு சென்ட் அஞ்சு சென்ட்ல வீடு கட்டினா வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. எந்த குறையும் சொல்கிற மாதிரியே இல்லை, சூப்பராக பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்குமே எதுக்குமே அவங்க முடியாது அந்த மாதிரி சொன்னதே இல்லை, எல்லாம் நீட்டாகவும் பண்ணிட்டாங்க. நாங்கள் அவசரமாக பண்ணுவாங்களோ எல்லாம் யோசிச்சோம், டைமுக்கு முன்னாடியே கரெக்டாக பண்ணி கரெக்டாக பால் கச்சரணிக்கெலாம் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக. ஓகே சூப்பர். இந்த பட்ஜெட் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு, கன்வீனியண்ட்டாக இருந்ததா? ஆமாம், நான் இவ்வளோ ரேட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நாங்கள் ஃபுல் ப்ளே அமௌண்ட் சொன்னால் பரவாயில்ல, இந்த ரேட்டுக்கு இவ்வளோ வருது நல்லா கேட்டாங்களே, நாங்களும் இதோட நிறைய காசு வச்சு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கும் அது சந்தோஷமாக, எங்களுக்கும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கே செஞ்சுட்டாங்க, அதான் நிறைய நல்லாவே செஞ்சுருக்காங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக, அதுவும் நாங்கள் மட்டும் இல்லை வந்த எல்லாருமே வந்து இந்த விஷயம்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் கஸ்டமர் சொன்னதும் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ கம்ப்ளீட் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியல. மெயினாக அவங்க மென்ஷன் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த கஸ்டமருக்கு கேகே பில்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப லக்கி. ஆரம்பிக்கும் போது கையில் அமௌண்ட்டே இல்லை, ஆனால் எப்படி தான் இந்த வீடு முடிஞ்சதுன்னு தெரியல, அடுத்தடுத்து எங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் நாங்கள் லக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நீட்டான குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனில் பெஸ்ட்டாக உங்களோட கனவு இல்லத்தை அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் கீழே ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், கேகே பில்டர்ஸோட நம்பர்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.